வெல்கம் டு மைல்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போற ரெசிபீஸ் என்ன பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான சைனீஸ் ரெசிபீஸ் தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம் அதுக்கு பெஸ்ட் சைடு டிஷா காலிஃப்ளவர் மஞ்சூரியன் எப்படி செய்யலாம்ங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் மறக்காம மைல்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து உங்க ஃபீட்பேக்ஸ கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாம்ங்கறத நம்ம பார்த்தறலாம் ரைஸ் வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு நான் ஒரு panல தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சிட்டிருக்கேன் அதுல நான் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் அரிசிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கரெக்ட்டா போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம காய்கறி வணக்கறப்ப கொஞ்சம் போடுவோம் ஃப்ரைட் ரைஸ்க்கு நம்ம எப்பவுமே பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் 2 கப் பாஸ்மதி அரிசியை நான் அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு அரிசி மட்டும் எடுத்துக்கறோம் இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம அரிசியை இதல போட்றலாம் நெக்ஸ்ட் 8 மினிட்ஸ் போதும் நம்ம அரிசி குக்க ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் குக்க பண்ண தேவையில்லை ஃப்ரைட் ரைஸ்க்கு அரிசி இந்த மாதிரி முக்கா பதத்துல வெந்தாதான் நல்லா உதிரி உதிரியா கிடைக்கும் நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு 8 நிமிஷம் ஆயிருச்சு அரிசில பாருங்க அப்படியே ஒண்ணோடு ஒண்ணு ஒட்டாம வந்திருக்கு நம்ம எண்ணெய் ஊத்துறதனால தான் ஒட்டாம வந்திருக்கு அரிசியும் நல்லா முக்கா பதத்துக்கு வெந்திருச்சு தண்ணியை மட்டும் வடிச்சு எடுத்து வச்சிரலாம் கடைகள்ல விக்கிற ஒரு ஓக்குன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி pan எடுத்துக்கேன் உங்ககிட்ட இருந்தா அந்த மாதிரி pan எடுத்துக்கோங்க இல்லன்னா நீங்க சாதாரணமா நல்ல ரைஸ் கலர்ற மாதிரி பெரிய கடாயா எடுத்துக்கோங்க இதல நான் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் சைனீஸ் ஃபுட் எல்லாமே இந்த மாதிரி நல்ல ஹை ஹீட்ல தான் செய்வாங்க 1 டேபிள்ஸ்பூன் பொடியா நறுக்கின பூண்டு 2 பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஏனா பீன்ஸ்க்கும் பச்சை மிளகாய்க்கும் வித்தியாசம் தெரியும் கொஞ்சமா ஸ்பிரிங் ஆனியன்ஸும் நான் சாதா வெங்காயத்தையும் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் ஸ்பிரிங் ஆனியன்ஸ் பாத்தீங்கன்னா வெங்காயத்தால் தான் அதோட ஒயிட் மட்டும் நான் கட் பண்ணி போட்டுருக்கேன் அது கிடைக்கலனா நீங்க வெறுமனே வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்பிரிங் ஆனியன்ஸ் கிடைக்கும் இதோட கீல் ஒயிட் பகுதியை மட்டும் நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் 1 கப் முட்டைக்கோஸ் 1 கப் கேரட் பொடியா நறுக்கியது 1 கப் பீன்ஸ் பொடியா நறுக்கியது சும்மா 2 டு 3 பேபி கார்ன பொடியா நறுக்கி ஆட் பண்ணிருக்கேன் பேபி கார்ன் இருந்தா ஆட் பண்ணிக்கோங்க 1 கொடமிளகாய் பொடியா நறுக்கினது நம்ம எவ்வளவு ரைஸ் எடுத்துக்கோமோ அதுக்கு 80% நீங்க வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க இப்போ இத எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணலாம் நல்லா ஃப்ளேம் வந்து ஹைல வச்சு சாட்டே பண்ணுங்க இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு நம்ம ஏற்கனவே ரைஸ்ல உப்பு போட்டுட்டோம் சோ வெறுமனே காய்கறிக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் நீங்க ஒயிட் பெப்பர் கரச்சாலும் சேர்த்துக்கலாம் காய்கறி எதுமே நம்ம முன்னாடி வேக வைக்கல இந்த ஹை ஃப்ளேம்ல தான் வெச்சு குக் பண்றோம் சோ 2 டு 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க 1/2 டீஸ்பூன் வினிகர் இதையும் நல்லா நம்ம mix பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வேக வச்ச ரைஸ் இதுக்குள்ள ஆட் பண்ணிரலாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா ஒட்டாம வந்திருக்கு இப்போ ஜென்ட்டலா நம்ம mix பண்ணிக்கலாம் அரிசி உடையாம mix பண்ணுங்க பாத்தீங்கன்னா ரைஸ் நல்லா mix பண்ணியாச்சு லாஸ்டா நம்ம வெங்காயத்தாளோட கிரீனை வந்து தூவி இப்போ நம்ம இத வந்து சர்விங் பவுலுக்கு மாத்திரலாம் அடுத்த ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண இந்த வெஜ் ஃப்ரைட் ரைஸ்க்கு ஒரு பெஸ்ட் சைடு டிஷா நம்ம வந்து காலிஃப்ளவர் மஞ்சூரியன் செய்ய போறோம் இப்போ வந்து நான் ஒரு panல தண்ணிய கொதிக்க வச்சிட்டு இருக்கேன் அதுல 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதல நம்ம 1 கப் அளவுக்கு காலிஃப்ளவரை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி இதல ஆட் பண்ணிக்கலாம் இது சுடு தண்ணில போட்டு உடனே 1 நிமிஷம் கழிச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் இப்போ இது ஒரு 5 நிமிஷம் இந்த சூடுலயே இருக்கட்டும் அதுக்கு அப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த சுடு தண்ணில போட்டு எடுத்து வச்ச காலிஃப்ளவரை தனியா ஒரு பவுலுக்கு மாத்தியாச்சு இப்போ இதல வந்து 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கோம் சோ இதல கொஞ்சமா இந்த மாவு ஒட்டற அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் இது வந்து நீங்க பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிணைஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி எதுவும் சேர்க்காம அந்த வேக வச்ச ஈரப்பதத்திலேயே ஃபர்ஸ்ட் ஒரு கோட்டிங் கொடுங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிணைஞ்சுக்கோங்க நான் இந்த மாதிரி பஜ்ஜி மாவு பதத்துக்கு இது பிணைஞ்சாச்சு இப்போ நம்ம இது ஆயில்ல போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துறலாம் டீப் ஃப்ரை பண்றதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்தியாச்சு இப்போ எண்ணெய் நல்லா சூடாகணும் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம இத ஒண்ணொண்ணா கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டு பொரிச்சுக்கோங்க ஒட்டிக்கும்
எண்ணெயில போட்டு 2 செகண்ட்க்கு அப்புறம் நீங்க கரண்டியை விடுங்க. நீ ஒண்ணொண்ணா ஊத்தி விடுங்க. இப்போ நல்லா கிறிஸ்பியா கோல்டன் கலர்ல வர வரலாம். நம்ம இத பொரிச்சு எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா லைட் கோல்டன் கலர்ல சேஞ்ச் ஆயிருச்சு. இப்போ இத எடுத்து நம்ம ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வெச்சிரலாம். எண்ணெய் வடியட்டும். நல்லா கிறிஸ்பியா வந்திருக்குது. இதே மாதிரி மீதி இருக்கிற காலிஃப்ளவரியையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா எண்ணெய் வந்து நல்லா ஹை ஹீட்ல இருக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பொரிச்சு வச்சு இந்த காலிஃப்ளவரை மறுபடியும் எண்ணெயில போட்டு டீப் ஃப்ரை பண்ணணும். எண்ணெய் வந்து ரொம்ப ஹை சூடுல இருக்கணும். 30-35 செகண்ட்ஸ் மட்டும் இந்த எண்ணெயில இருக்கட்டும். நான் போட்டேனே ஒரு 30 செகண்ட்ஸ்ல நல்லா கோல்டன் கலர்ல வந்துருச்சு. நம்ம முதல் எடுத்த கோல்டன் கலருக்கும் இதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்க. உங்களுக்கு இன்னும் நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். இதை நம்ம எடுத்து மறுபடியும் எண்ணெயை வடிச்சிருங்க. அதே மாதிரி எண்ணெய் வந்து மறுபடியும் சூடாக இருக்கணும். இப்போ நம்ம செகண்ட் பேட்ச் பொரிச்செடுத்த அந்த காலிஃப்ளவரை ஆட் பண்ணி அதே மாதிரி 30-35 செகண்ட்ஸ் நல்லா கோல்டன் கிறிஸ்பி கலர் வர வரலாம் பொரிச்செடுத்துக்கலாம். சைனீஸ் கடாய்னு சொல்கிற ஓப் மறுபடியும் வச்சுக்கோங்க. இது ஊட்டாயிட்டு இருக்கிறப்ப ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த ஆயில் நல்லா சூடாகணும். 2 டேபிள் ஸ்பூன் பொடியா நறுக்கி வச்சிருக்க பூண்டு, 2 பச்சை மிளகாய் பொடியா நறுக்கியது, 1 பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கியது. இதை நல்லா சாட்டே பண்ணுங்க. காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பேஸ்ட்டு. சில்லி பேஸ்ட்டு பதிலாக நீங்கள் சில்லி சாஸ் இல்லாட்டி சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், கொஞ்சமாக க்ரீன் ஸ்ப்ரிங் ஆனியன் இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் கடைசியாக கார்னிஷிங் பண்ண சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே நல்லா ஹை ஃப்ளேமில் சாட்டே பண்ணுங்க. 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான். இதில் தண்ணி சேர்த்து இந்த சாஸ்லாம் நல்லா குக் ஆகட்டும். 1 டீஸ்பூன் to 2 டீஸ்பூன் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கோம். இது கார்ன் செல்லரின்னு சொல்லுவாங்க. இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆட் பண்ணனியோ இது வந்து நல்லா திக்கன் ஆகும். இந்த கிரேவி மாதிரி நல்லா திக்கன் ஆகும். பாருங்கள் நல்லா திக்காயிருச்சு. திக்கன் ஆகிறப்ப நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற இந்த காலிஃப்ளவரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை தூவி நம்ம இப்போ சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்மளோட 2 சைனீஸ் ரெசிபிஸும் ரெடி ஆயிருச்சு. பார்த்தீங்கன்னா வெஜ் ஃப்ரைட் ரைஸு, அதுக்கு பெஸ்ட்டு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா நம்ம காலிஃப்ளவர் மஞ்சூரியன் செஞ்சுருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிற டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் எடுக்கும். நம்ம இந்த வெஜிடபிள்ஸ்லாம் சாப் பண்ணி வச்சா மட்டும் போதும், ரொம்ப குயிக்காக ஒரு லஞ்ச் மெனு ரெடி பண்ணிடலாம். நம்ம சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடைக்கிற மாதிரியே வெஜ் ஃப்ரைட் ரைஸும் அதே மாதிரி நல்ல கிறிஸ்பியாகவும் ஜூஸியாகவும் காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரெடி பண்ணிடலாம். நீங்களும் இந்த சைனீஸ் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.